ஓ நோ, பூதம் வந்துருச்சு. எட்ரா எட்ரா ட்ரெயின் எட்ரா. ஐயோ கீழே போடு, ஸ்ட்ரைட் போடு. ஓ கொடுறது கொடுற பூதம் வருது. எட்ரா சும்மா சும்மா இந்த பைக்கு பைக்கு பைக்கு. ஐயோ தொட்டதே விட மாட்டேங்குது. என்ன இவ்வளவு கொடுறப்பா இருக்கு? இந்த கதையை முடிச்சே ஆகணும், இல்லைன்னா நம்மளை அழிச்சிருமே. Hi guys, welcome to Ulavali Boss. இன்னைக்கு நம்ம சூச்சு சார்லஸ்ங்கிற கேம் தான் ப்ளே பண்ண போறோம். இது சாதா கேம் இல்லை, கொடூரத்தின் உச்சக்கட்ட கொடூரத்தின் கேம். ஹாரர் கேம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனால் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரமிக்கலாம். கேமோட ஸ்டோரியை பார்த்துட்டு போகலாம், அப்போ தான் கேம் புரியும். ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் கடைசியா பார்த்த சுரங்கத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இல்ல இல்ல இல்ல, என்ன நீங்க நம்பிதான் ஆகணும். இதுதான் கரெக்டான நேரம், நீங்க வந்துதான் ஆகணும். உங்க மியூசியத்துல நீங்க பெரிய பொருளா வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறது எனக்கு தெரியும். இந்த தீவுக்குள்ள ரொம்ப ரொம்ப பெரிய பொருள் ஒண்ணு இருக்கு உங்க மியூசியத்துல வைக்கிறதுக்கு. இதுக்காக என் நண்பர்கள் நிறைய பேர், என் பையன் கூட அங்கதான் இருக்கான். அதை யாரால வீழ்த்த முடியும் அப்படின்னா உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க வந்துதான் ஆகணும். உங்க மியூசியத்துல இந்த உலகம் பார்க்காத ஒரு பொருள் கிடைக்க போகுது. வாங்க, உங்க பழைய நண்பனுக்கு உதவி பண்ண மாதிரியும் இருக்கும். முக்கியமான விஷயம், சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பாருங்க. கேட்டு போய் ஏதோ குடுக்கறேன்னு சொல்லிட்டு நம்மளையில கோத்தோட போறாங்கறது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அழுத்தி போடு ஐலோசா, தூக்கி போடு ஐலோசா. ஏய், அவனை எல்லாரும் சார்லஸ்னு சொல்லுவாங்க. பாதி ட்ரெயினும் பாதி செலந்தியும் கலந்த மாதிரி இருப்பான். அவன் ஒரு ராட்சஸ அரக்கன். எல்லாரும் அவனை எப்படியாவது அழிச்சிடணும்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இங்க சில மனிதர்கள் மட்டும் சில இடங்கள் மட்டும்தான் இருக்கு, உனக்கு தான் தெரியுமே. வெல்கம் அரமியம். இந்த ஐலாண்டுல நிறைய பேர் சுரங்கத்துக்கு ஆசைப்பட்டு வந்து அவங்களுக்கு அவங்களே குழிய தோண்டிட்டாங்க. இங்க சார்லஸ் மட்டும் மோசமானவன் கிடையாது. அதை நீ சொல்றத பார்த்தா அந்த சார்லஸே மோசமானவன்டா. அவனோட மோசமா யார் இருக்கா? என்னடா அது, ஜுராசிக் பார்க்குக்குள்ள போற மாதிரி வெல்கம் பண்ற. அப்படியே கூட்டிட்டு வந்து இங்க கோத்து விட்டா நாட்டுக்கே பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னாவது படிக்கிற குழந்தை மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிக்கிறியடா. சொல்றத பார்த்தா ரொம்ப கொடூரமான இடமாட்டுக்கே, என்ன வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுறாடே. எப்பயும் என் கூடிய என்ன விட்டு தள்ளி போயிடாத, விடமாட்டா நாட்டுக்கே நம்மள. அப்படியே எங்கடா நீ பாட்டுக்கு திறந்துட்டு ஓடுற, என்னங்க இந்த வேகத்துல ஓடுறான்? ஓ, இவனை ஃபாலோ பண்ணிட்டு போகணுமா? இப்ப ஏதோ ஒரு மலைக்கு மேல ஏறிக்கிட்டு இருக்கான். அடே கொஞ்சம் பொறுமையா போடா. அடே கெளுட்டு போய், நீ கூட இவ்வளவு வேகமா போடுற, எனக்கு மூச்சு வாங்குதுறாடே. அப்பா இன்னும் கொஞ்சம் பொறுமையா போடாடே. அப்பாடே மூச்சு வாங்குதுரா, இன்னும் எவ்வளவு தூரம்டா? முடியலடாடே, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்துடுறா. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உட்கார கூட கூடாதா? அடே முடியலடா, இது என்ன பங்களாடா? இதுக்குள்ள கூட்டிட்டு வந்துரு. ஓ, ட்ரெயின் ட்ராக்கா இருக்குங்க. இதுக்குள்ளதான் அவன் சொன்ன ட்ரெயின் பெட்டி இருக்கு மாட்டுக்கு. ஓகே, ஓபன் பண்ணுவோம். ஓபன். ஆஹா, லாக் ஆயிருக்கே. என்ன பண்றது, இவனை பார்த்தாவே பயமா இருக்குங்க, பேய் மாதிரி இருக்கான். தம்பி, நமக்கு தேவையான பொருள் உள்ளதா இருக்கு. இந்த டோர் ஓபன் பண்ணனும், சாவி தேவை. அந்த சாவி அந்த ரூம்ல இருக்கு, எடுத்துட்டு. அது எங்க இருக்கு? மேப்ல பாப்போம். ஓ, நம்ம இருக்க இடம், ஓ இந்த பில்டிங்கில் பக்கத்தில் தான் இருக்குங்க, போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். பேசும் போது குறுக்க அந்த கெல்ட் போய் ஒன்று சொன்னான், ஓப்பனில் ரொம்ப நேரம் இருக்காத தம்பி. அவன் சிரிப்பான் பார்த்தீங்களா, அது மாதிரி சிரிச்சுட்டு சொன்னான். ஓப்பனில் நின்னா ஒருவேளை அந்த சார்லெஸ்ஸா அது வந்து நம்மளை பிடிச்சி சாப்பிட்டு போயிருமோ தெரியலைங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த சாவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த டோர் தான். ஓகே, ஓப்பன் ஓப்பன். ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ளே எங்கே சாவி? இங்கே இருக்க பாருங்கள், கோல்டு கலர் சாவி. எடுத்துட்டோமா? இருங்க, வேலெட்டுக்கு வந்துருச்சான் செக் பண்ணிக்குவோம். எடுத்தாச்சு. இந்த கோல்டு கலர் சாவி வச்சு தான் அந்த ரூம் ஓப்பன் பண்ண போகிறோம். தங்கத்துலலாம் சாவி செய்கிறாங்க. படம் பார்த்துருப்பீங்க, அதில் நிறைய மக்கள் போய் ஒரு கேஜிஎஃப்குள்ளே மாட்டிக்குவாங்க. அது மாதிரி தான் இதுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் காப்பாற்றணும் நம்ம. அதாவது நம்ம இப்போ கேஜிஎஃப் நம்ம எடுத்துகிட்டு வந்த கீயை வச்சு இந்த டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு முன்னாடி மிந்திட்டு போகிறானப்பா. ஓ, இதுதான் ட்ரெயினா? இதை பார்த்தா கொடூரமா இல்லையே. ஓ, இது நமக்கான ட்ரெயினாக இருக்குங்க. அந்த கொடூர பேய் வேற எங்கேயோ இருக்குது. இந்த ட்ரெயினை வச்சு தான் இந்த ஐலாண்டு ஃபுல்லாக நம்ம போகிறோமா? இதை ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியல. அட பாவிகளா, ஓட்டாமல் எதுக்கிட்ட இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க? போகடா. இங்கே ஏதோ வச்சுருக்கானுங்க ப்ளூ பிரிண்ட்டு. என்னது, ட்ரெயின் ரிப்பேரு, ஸ்பீடு. ஓ, இது வந்து நம்ம ஏதோ ஒன்று கலெக்ட் பண்ணி அப்டேட் பண்ண மாட்டேங்குது இந்த ட்ரெயினை. ஓகே, வேற என்ன வச்சுருக்கானுங்க? ஐய், கேஜிஎஃப். அடே கப்பா, கேஜிஎஃப்ல வர பெரியமா கண்ணுங்க. ஆசை இன்னைக்கு சுட்டு பார்த்துடலாம் அந்த பெரியமா கண்ணை. புடு 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 புடு. சரிங்கப்பா, வேற லெவலில் இருக்கீங்க. என்னாச்சு, உடச்சுட்டோமா? என்னாச்சு, ஹீட் ஆயிடுச்சா? கேஜிஎஃப் படத்தில் வரும் பார்த்தீங்களா, சிகரெட் அதில் பற்ற வச்சு குடிப்பாரு, அது மாதிரி ஹீட் ஆயிடுச்சு. நீ என்ன அப்படி பார்க்குறேன்னு
ஒருவே இவனை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு, ஒருவேளை இவனே பேயா இருப்பானோ. ஓகேங்க, இப்போ ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பலான்றான், கிளம்புவான். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆ, இதுலேயே க்ளூ கொடுத்துருக்காங்க, பச்சை கலரில் மேலே போகிறது, அப்படின்னா அது நேராக போகிறது, இது ஸ்டாப்பு, அது பின்னாடி வர்றதாட்டுக்கு. ஓகே, முன்னாடி வேறு செவுர் இருக்கு. அய்யோஜோ, இதை தாண்டி இப்படி உடச்சு தள்ளிடுச்சு. யா பேபி, அவன் சந்தோஷத்தில் குதிக்கிறான், நமக்கு பயமா இருக்கு, அவன் சந்தோஷமா இருக்கான். ஓகே, இந்த தூரத்தில் என்ன வருது? ஆஹா, இந்த சார்லஸ் வந்துருச்சா? இதுதான் அந்த சார்லஸ் அடிக்குது. ஐயோ, இதுல இந்த வேகத்தில் தொத்துருக்கு, இவ்வளோ கொடூரமா இருக்கு, இதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியலையே. ஆஹா, நம்ம கண் ஹீட் ஆயிடுச்சு, சுட முடியல, என்ன பறந்துட்டான் பூச்சி. அவன் குடலை உருவி மாலை போட்டுருச்சு. ஐயோ, என்னங்க அது? அவன் உயிரோட இருக்கானா? அவனை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். இங்கே தானே, எங்கே விழுந்தான், அங்கே இருக்கு. தம்பி, நாலு என்ன, உன்னால் முடியும், போகிற வழியில் நிறைய பேர் உன்னை ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் மீட் பண்ணு. அந்த முட்டையை கண்டுபிடி, என் பையனையும் கண்டுபிடி. எந்த முட்டையை சொல்கிற? யோ கிளவா, எந்த முட்டை? ஆஹா, சொல்கிறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டானே. ஆஹா, இவனோட நம்பிக்கை வந்து நமக்கு மாட்டிக்கிட்டோம். ஜுராசிக் பார்க்குக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்குது எனக்கு. நம்ம வந்து கிளம்பிடலாம். அந்த பூதம் திரும்பி வந்து நம்மளை பிடிச்சிட போகுது. அது பேர் சார்லஸ். ஐயோ, சார்லஸ் தான் நான் கார்ட்டூனில் பார்த்துருக்கேன். அது வந்து காமெடியாக இருக்கும், ஆனால் இது வந்து ரொம்ப டெரராக இருக்குது. ஓகே, இங்கே ஆ இங்கே தாங்க இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, இவங்களெல்லாம் மீட் பண்ண மாட்டேங்க, ஆப்ஷனல் மிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இந்த சைடு போனால் ரெண்டு பேரை மீட் பண்ணலாம், இந்த சைடு போனால் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இவனை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நேராக ஒரு ட்ராக்ல போவோம், இது நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு ஸ்டாப் மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினை விட்டு மட்டும் கீழே இறங்கிடக்கூடாது, அப்படி இல்லைன்னா இதுவும் நம்மளை விட்டுட்டு போயிடும். தனியாக சுற்றிக்கிட்டு இருப்போம். ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம், மழை வேற பயங்கரமாக போயிது. இங்கே ஏதோ ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. என்னது இது? ஆறுனா குறுக்க வேற ஏதாவது ட்ரெயின் வந்து மேலே முட்டிட போகுது, அதனால ஆறுன அடிச்சுக்கிட்டே போகலாம். ஓகே, நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே ஏதோ வெளிச்சம் தெரியுதுங்க. ஸ்டாப், நிறுத்து 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 நிறுத்து. அப்போ ஆனால் நின்றுச்சு. ஓகே, இங்கே வந்து ஜம்ப் பண்ணி, இங்கே யாரோ இருந்திருக்காங்கங்க, ஃபயர் கேம்ப் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், நெருப்புலாம் எரியுது, ஆனால் மலையிலையும் எப்படி இது எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தெரில. அப்போனா இப்போ தான் யாரோ இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. ஓகே, இங்கே ஏதாவது வச்சுட்டு போயிருக்காங்களான்னு பார்க்கலாம். இங்கே எதுவும் கிடைக்கல, அதனால நம்ம ட்ரெயினில் ஏறிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். இந்த கேமில் வந்துச்சு பார்த்தீங்களா, ட்ரெயின் மாதிரி ஒரு பூதம். அந்த பூதம் மட்டும் மோசமானது இல்லை, இன்னொன்றும் மோசமாக இருக்குதுன்னு சொல்லாமல் இழுத்துட்டு போனான் அந்த கிழமை. கண்டிப்பாக வேறு ஏதோ பெருசாக இருக்குது, அதை எப்படி சமாளிக்க போகிறோம்னு தான் தெரியல, அது என்னன்னு தெரியல. போகிற வழியில் யாரிட்டது கேட்டு தெரிஞ்சு. ரெண்டாக பிரியுதுங்க, பிரேக்கை போடு, பிரேக்கை போடு. அப்போலாம் நின்றுச்சு. இந்த இடத்துல ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு பிரியுது. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போனால் ரெண்டு பேர் தான் மீட் பண்ண முடியும். இருங்க, இந்த சைடு போனால் ஆம் நம்ம போக வேண்டியது ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கை ரைட் சைடு திருப்பிக்கலாம், ஏன்னா லெஃப்ட் சைடு இருக்குது. இல்லை இல்லை இல்லை, அப்பாடா ட்ராக்கை மாற்றியாச்சே, இப்போ நம்ம போக வேண்டியது தான். அவங்கள போய் மீட் பண்ணி அவங்க ஏதாவது நமக்கு க்ளூ கொடுக்குறாங்களா, ஏதாவது கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது என்ன, லெஃப்ட் சைடு போகுது, நீ ரைட் சைடு போகணும், ட்ராக்கை மாற்றியும் மாற்றி போகுது. இருங்க, ரிவர்ஸ் எடுக்கலாம். ஓகே, ரிப்பேஸ் எடுப்போம். இந்தங்க இது கொடுமை, நம்ம தான் ட்ராக்கை மாற்றிட்டோமே, அப்புறம் எப்படி இது? ஒரு வேளை நம்ம ட்ராக்கை மாற்றுறதுக்கு முன்னாடி ட்ரெயினை கொஞ்சம் முன்னாடி விட்டுட்ட மாட்டேங்குது, ட்ராக்கை விட்டு கொஞ்சம் பின்னாடி போய் அதுக்கப்புறம் முன்னாடி வந்து பார்ப்போம், அப்போயாவது கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஓகே, பின்னாடி போட்டாச்சே, போதும்னு நினைக்கிறேன். பிரேக்கை போடுவோம். இது என்ன பிரேக் போட்டதும் உடனே நிற்க மாட்டேங்குதுங்க, சர்ன்னு இழுத்துட்டு போய் நிற்கிது. ஓகே, மறுபடியும் இப்போ முன்னாடி போய் பார்ப்போம், இப்போயாவது கரெக்டாக போகணும், லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு. அப்பாடா கரெக்டாக வந்தாச்சுங்க, இடிலாம் இடிக்குது, கொஞ்சம் பயமாக இருக்கே, அந்த பூதம் எதுவும் வந்துட போகுது. ஓகே, நம்ம ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு, இந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணோம். பிரேக்கை போட்டுட்டு இங்கே இறங்கலாம். அங்கே யாரும் இருக்காங்க, அங்கே போகிறங்க, யாரோ நிற்கிறாங்க. இருங்க, அவங்ககிட்ட போய் கேட்போம், கண்டு வச்சுருக்காங்க, சுட்ட மாட்டாங்களே. போய் பக்கத்தில் கேட்டு பார்ப்போம். ஏக்கா, யாருக்கா நீ கையில் கண்ணெல்லாம் வச்சுருக்கா? அப்போ யூஜின் உன்னை பற்றி சொன்னார், உனக்கு தேவையான பொருள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது, அதுக்கான கீ தரேன், அதை எடுத்து இந்த வீட்டு பால்கனியில் இருக்குது, அந்த பொருளை வச்சு உன் ட்ரெயினை வேலை செஞ்சு. ஓகே, இந்த அக்கா ரொம்ப நல்ல அக்கா பாட்டுக்கு. ஓகே, இவங்களை காப்பாற்ற தானே நம்ம வந்திருக்கோம், அவங்க ஒரு கீ கொடுத்துருக்காங்க. என்ன கீ? இருங்க, முன்னாடி போய் பார்ப்போம், இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக இருக்குமோ, ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு அந்த கீ கொடுத்தாங்க? இருங்க, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கோல்டன் கலர் கீ. ஓ, பால்கனின்னு மென்ஷன் பண்ண சொன்னாங்கல்ல, அதனால நம்ம மேலே போய் பார்ப்போம், அந்த டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி மேலே போகிறது? இங்கே இருக்குது, இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாட்டுக்கு, ஏன்னா அவங்கள காப்பாற்ற வந்தனால. ஆனால் ஒரு சிலரும் வில்லங்கமாகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம், ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த டோர் ஓப்பன் பண்ணலாம். உள்ளே என்ன இருக்குது? இங்கே என்னதுங்க, குப்பையாக கிடக்குது, என்னது இது? இரும்பு தட்டு மாதிரி இருக்குது.
ஓ இதை வச்சு நம்ம ட்ரெயினை வந்து ரிப்பேர் செஞ்சுக்கலாம் மாட்டுக்கு. ஓகே இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடாடாடாடா நிறைய இருக்கே, இது தாங்க ஸ்கிராப் ஆர்ட்டுக்கு நமக்கு அந்த ட்ரெயினுக்குள்ளே அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருந்தானுங்க பார்த்தீங்களா, இதுதான் கேட்டானுங்க அந்த ஸ்கிராப்பு. ஓகே 9 ஸ்கிராப் கிடச்சிருக்கு நமக்கு, இதை வச்சு நம்ம ட்ரெயினை வந்து ஏதாவது அப்டேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப்பை போட்டு இறங்குவோம். ஐயோ தேவையில்லாமல் கீழே குதிச்சு ஹெல்த்துக்கு பாருங்க, கீழே ஹெல்த்து கொடுத்துருக்காங்க, ட்ரெயினோட ஹெல்த்தும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ தான் ஹெல்த்து குறைஞ்சிச்சு, திரும்பி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எப்படின்னு தெரியல. ஏக்கா தேங்க்ஸ்க்கா, நீ பண்ண ஹெல்ப் பண்ண எனக்கு மறக்க மாட்டேங்க, போயிட்டு வரேன். ஓகே நம்ம எடுத்த ஸ்கிராப் வச்சு இந்த ட்ரெயினை அப்டேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இருங்க ட்ரெயினை மூவ் பண்ணிக்கலாம். இங்கே நின்னோம்னா ஒரு வேளை அந்த சார்லஸ் வந்து நம்மளை பிடிச்சிட போகுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இவங்களை மீட் பண்ணோம், இவங்களை மீட் பண்ணோம். ஆ முன்னாடி இவங்க இருக்காங்க, இவங்களை மார்க் பண்ணிக்கலாம், அந்த இடத்துக்கு போய்க்கலாம். ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயினை நம்ம அப்டேட் பண்ணணும். சார்லஸ் எதுவும் முன்னாடி வருதான்னு பார்த்துக்குவோம், வந்துச்சுன்னா நம்ம அவ்வளோதான், யாரும் இல்லை. ஓகே இந்த ப்ளூ பிரிண்ட் மேலே வச்சு அப்டேட் பண்ணிக்கலாங்க. ஆ நம்ம ட்ரெயின் டேமேஜாக இருக்குது, இருங்க ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஒன்று ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆஹா ஸ்கிராப் முடிஞ்சிருச்சு, இப்போ ரெண்டு தான் இருக்குது நமக்கு. இப்போ நமக்கு நிறைய ஸ்கிராப் தேவைப்படுது. ஓகே பிரேக்கை போட்டுட்டு இங்கே ஒரு வீடு இருக்குங்க, ஆ இந்த லொக்கேஷன் தானே மார்க் பண்ணோம், இங்கே போயிட்டு நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே எதுவும் ட்ரெயினும் உடஞ்சிருக்கு, அப்போ நமக்கு ட்ரெயினுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்கிராப் இருக்க சான்ஸ் இருக்கா, இங்கே ஒன்று இருக்குது, இதை எடுத்துக்கலாம். எல்லா ட்ரெயின் பெட்டிக்குள்ளையும் உள்ளே போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கும். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஓகே அப்படியே பக்கத்தில் ஒரு பெட்டி இருக்குது, இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஜம்ப்பு இதுக்குள்ளே, ஆ இங்கே ஒன்று இருக்குங்க பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதுக்குள்ளே ஒன்று ஒன்று வச்சிருக்காங்க, இங்கே ஒன்று இருக்குது, இதே எடுத்துக்கலாம். ஓகே வேறு ஏதாவது கிடைக்குமா, இங்கே ஒரு பெரிய பெட்டி இருக்கே, ஆனால் இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது, எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலையே. இங்கே ஒரு ட்ரெயினே இருக்குங்க, பழைய ட்ரெயின், பட் இதுக்குள்ளே ஏற முடியல. நிறைய ட்ரெயின் உடஞ்சிருக்கு, அப்போ நம்மளை மாதிரி நிறைய பேர் இந்த சார்லஸ் சாவடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, பட் அந்த சார்லஸ் அவங்கள சாவடிச்சு ட்ரெயினிங் காலி பண்ணியிருக்கு. இந்த கேமுக்கு சூ சூ சார்லஸ்ன்னு வைக்கிறதுக்கு பதிலாக சுச்சா சார்லஸ்ன்னு வச்சிருக்கலாம், நமக்கு பயம் கொடுத்து சுச்சா வரைச்சிருவானுங்களாட்டுக்கு. ஓகே நம்ம இந்த பில்டிங்குள்ளே போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே ஒரு டோர் இருக்குங்க, அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம். ஓகே ஓய் மொட்டையா அப்படியே கட்டப்போ, நீ எங்கடா இங்கே? தம்பி உங்ககிட்டலாம் என்னால் பேச முடியாது, இங்கே ஒரு பெட்டி இருக்குது, அந்த பெட்டிக்கு சாவி இல்லை, அதுக்கு பதிலாக இன்னொன்று தரேன், முடிஞ்சால் அதை ஓப்பன் பண்ணிட்டு வந்து பேச. மொட்டையே சாவிக்கு பதிலாக சாவி இல்லாமல் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ரெண்டு கம்பி கொடுத்துருக்கான், அந்த ரெண்டு கம்பியை வச்சு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு வாடா, அப்போ தான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு தெனாவட்டா பேசுகிறான். ஓகே நமக்கு முடியாதது ஒன்றா, ஓகே இந்த பாக்ஸ் தானே, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஒன், ஓ அந்த ரவுண்டுக்கு நேராக அந்த பால் போய் நிற்கணும் மாட்டுக்கு, கரெக்டாக கிளிக் பண்ணோம். ஓகே இதெல்லாம் சுச்சு போய் வேலை, இதை போய் அந்த மொட்டை மண்டை எனக்கு ஓப்பன் பண்ண தெரியல, ஓப்பன் பண்ணிட்டு வாடா, நான் அதுக்கப்புறம் உனக்கு ஒன்று தரேன்னு சொன்னால் என்ன தரப்போகிறான், இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஏதோ ஒரு டிராயிங் இருக்குது, அந்த சார்லஸ் ஃபோட்டோ போட்டு நாலு பேர் அதை சுற்றி பிடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு பேப்பர் கடா நீ 10 வருஷமாக இங்கே உட்காந்துருக்க, இந்த டிராயிங்கை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுப்போம், அவன் ஏதாவது நமக்கு கொடுப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே மொட்டை எங்கடா இருக்க, அவங்க இருக்கான். ஓகே உள்ளே போய் கொடுக்கலாம், கட்டப்பா தம்பி உன்னை பொடி பொடியாக நினச்சிட்டேன், என்னால் முடியாது முக்கியமானதெல்லாம் ஓகே ஃபஸ்ட்டு அந்த பூதம் வந்து அடிச்சுனா ட்ரெயின் தாங்கணும், அதை அப்டேட் பண்ணலாம். அடுத்தது டேமேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம், எல்லாமே ஈக்குவலாக வச்சுக்கலாம். ஓகே ட்ரெயின் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதிகம் பண்ணியாச்சு, இந்த கடைசியாக ஒன்று கொடுக்கலாம். ஸ்பீடு தான் நமக்கு முக்கியம், இதே அப்டேட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஃபுல் ஸ்பீடு கொண்டு போனோம்னா பயங்கர ஸ்பீடாக போகும்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட ஸ்கிராப்ஸ் முடிஞ்சிருச்சு, அதனால மறுபடியும் கலெக்ட் பண்ணி தான் அப்டேட் பண்ண முடியும். ஓகே ட்ரெயினை மூவ் பண்ணிட்டு அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பக்கத்துலேயே ஒரு மிஷின் இருக்குது, அண்ட் தூரத்தில் ஒன்று இருக்குது, அதை போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். ஆஹா இதை தாண்டி போயிட்டுமே, பிரேக்கு போடு பிரேக்கு போடு பிரேக்கு போடு, அந்த மிருகத்தை அழிக்கலாம்னு நினைக்கும் போதெல்லாம் அதுக்கு எப்போ அந்த பூதத்துக்கு அடிபடுதுன்னு தெரிஞ்சிச்சோ அப்பயே அது காட்டுக்குள்ளே மறைஞ்சு ஓடிடுது. அந்த பூதத்தை முழுசாக நிற்க வச்சு அழிக்கணும்னா அதுக்கு ஒரு பொருள் தேவை, முட்டை. 3 முட்டை 3 சுரங்கத்தில் இருக்கும், அந்த முட்டையை நீ எடுக்கணும். ஆனால் அது எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அங்கே முகமூடி போட்ட கொள்ளையர்கள் அவங்கள தாண்டி அந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்து இந்த காட்டோட மைய பகுதியில் ஒரு கோவில் இருக்குது, அதில் அந்த 3 முட்டையும் அதில் வச்சேன்னா அந்த சார்லஸ் பூதத்தை முழுசாக அழிக்கக்கூடிய ஒரு பவர் கிடைக்கியமான விஷயம். அந்த முகமூடி போட்டவங்க சாதாரண ஆள், அந்த சொரங்கத்தோட சாவியும் தரேன், அந்த சொரங்கம் எங்க இருக்குன்னு உனக்கு மேப்ல காட்டுறேன். ஓ இது அந்த சாவியா, எல்லாமே கோல்டு கலர்ல இருக்கு. ஓகே இதை ஓபன் பண்ண முடியல, இருங்க அது மேப்ல எங்கேயோ காட்டுறேன்னு சொல்லிச்சு, எங்க போகணும்?
இங்கே இருக்குங்க இந்த சுரங்கம், அந்த சுரங்கத்தில் போய் அந்த முட்டையை எடுத்துகிட்டு வரணுமா? ஒரு முட்டை அங்கே இருக்குன்னு சொல்லிடுச்சு, மீதி முட்டையை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அண்டு இந்த காட்டுக்கு நடுவில் இன்னொரு மிஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே எல்லாருமே ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க, அந்த சார்லஸ் அழிக்கணும், நீ எங்கேயும் ஓப்பனில் நிற்காத, மாட்டிக்க வேண்டாம், நம்ம வேறு ஓப்பனில் தான் போகிற மாதிரி இருக்குது, மறைஞ்சிக்க கூட ஒரு இடமும் இல்லை, அந்த சார்லஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. கேமில் நிறைய கேரக்டர் வரும், அவங்களாம் பேசுவாங்க, ஸோ அதை நான் உங்களுக்கு தமிழ் அப்படியே காமிக்கிறேன், அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டிங்கன்னா தான் உங்க இந்த கேம் உங்களுக்கு புரியும். இது என்னது, அடுப்புல யாரோ சமைச்சிட்டு இருக்காங்க? ஓ சூனிய கறி. ஹலோ டார்லிங், எப்படி இருக்க? ஒரு ரெசிபி செய்யறேன், அதுக்கு எனக்கு கறி வேணும். அந்த கறி இங்க தான் எங்கயோ இருக்கு, ஆனா போற வழியில ஒரு ஆபத்தான சல்லம் இருக்கும், அத பயம்படுத்திராத, அது உன்ன பயம்படுத்திரும், அப்புறம் பார்த்து போய் அதை எடுத்துட்டு வா, உனக்கு ஒண்ணு தரேன். அது எங்க இருக்குது? இருங்க எங்க இருக்குன்னு பாக்கலாம். ஓ பக்கத்திலேயே தாங்க இருக்கு. ஓகே நடுவுல தண்ணி இருக்குங்க, அந்த தண்ணி தாண்டி போய் அதை எடுத்துட்டு வரணும் மாட்டுக்கு. இந்த கிழக்கை நம்பலாமா வேணாமா? நல்ல கொஞ்சம் இங்கிருந்து வேகமாக போய் ஜம்ப் பண்ணிட வேண்டிதான். ஓடுறா 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 ஓடுறா, ஜம்ப் போடு. அப்போடா பாதி தண்ணிக்கு மேலே வந்தாச்சே, இங்கிருந்து சீக்கிரம் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடணும். ஏதோ வருதுங்க, சீக்கிரம் ஓட 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 ஓட, நின்றாத நின்றாத, மாட்டிக்குவே நின்றாத, மாட்டிக்குவே மாட்டிக்குவே, வந்துருச்சு. கொடூரமாக இருக்குங்க, முதல்ல கிடையாது, ஆனால் அது என்னன்னு தெரியல, பயங்கரமாக இருக்குது. ஓகே அகைன் எங்கே போக போகிறோம் தெரில, ட்ரெயினுக்கே வந்துட்டோமா? ஓகே இந்த ட்ரெயின்லேருந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு போவோம். ஜம்ப் அப் போடே, வந்தாச்சு. ஐயோ அது வேற, உங்கள் தொங்க இருக்குது, ஆனால் நம்மளை எதுவுமே பண்ணல, நவுந்த பக்கத்தில் வருது. ஓய் புரிஞ்சிருச்சுங்க, அந்த கிளவி சூனிக்கறி கிளவி சொல்லிச்சு பார்த்தீங்களா, நம்ம அதை பயம்படுத்தணுன்னா நம்மளை அது பயம்படுத்திடும், பயம்படுத்தாமல் பார்த்து போயிட்டு வா அப்படின்னுச்சு. இதுக்கு அதுக்கு இதுதான் மீனிங் ஆகிட்டுக்கு. இங்கே பாருங்கள், காலுக்கு கீழேயே சுற்றிக்கிட்டு இருக்குது, நம்ம கொஞ்சம் ஆடினோம்னாலும் காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். ஓகே நம்ம மூவ் ஆகிறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஆடுது இல்லை, அதை வச்சு தான் அந்த பூதம் வந்து நமக்கு பக்கத்தில் வந்து பிடிக்குது, இல்லைன்னா பிடிக்கல. இருங்க அந்த பூதம் கொஞ்சம் தள்ளி போகட்டும், இங்கேருந்து வேகமாக குடு குடு குடுன்னு ஓடிட வேண்டிதான். ஓகே தூரமாக போயிருச்சு, ஓடுறா கைப்பில் நின்றாத நின்றாத, ஓடு 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 ஓடு, பக்கத்தில் வந்துருச்சா? ஆ தூரத்தில் தாங்க இருக்குது, அதுவும் இருக்குது பாருங்க தூரத்தில், நம்ம கரைக்கே போயிடலாம், ஓடு ஓடு ஜம்ப் போடு. அப்போ கரைக்கு வந்தாச்சு, கரைக்கு மேலே வராது இல்லை, வராதுன்னு நினைக்கிறேன், இங்கே தான் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிளவி எடுத்துகிட்டு வர சொல்லிச்சு. இங்கடா இருக்குது அந்த கறி, இங்கே தான் சொல்லிச்சு, ஆனால் ஒன்றுமே இல்லை, ஒருவேளை அந்த பூதத்தோட வாய்க்குள்ளே இருக்குமோ? ஆ இங்கே என்னமோ இருக்குங்க பச்சை கலரில், ஆ இது ஏதோ மீனுங்க, என்ன மீன் தெரில ஆனால் ரத்தமாக இருக்குது. ஓகே இந்த கறி, ஆ இதே தான், இதை எடுத்துக்கலாம். மறுபடியும் இந்த தண்ணி தாண்டி போகணும், ஐயோ பயமாக இருக்கே. ஓகே ஜம்ப் போடே, தண்ணிக்குள்ளே வந்தாச்சு, ஆ அந்த பூதம் அங்கே இருக்குங்க. ஓகே சைலண்ட்டாக அது அப்படியே பக்கத்தில் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே மூவ் ஆகாமல் நின்றுக்கலாம். ஓகே தூரத்தில் தான் இருக்குது, நிற்காத நிற்காத நிற்காத, கரைக்கு பக்கத்தில் வந்தாச்சு ஜம்ப். அப்போடா எப்படியோ வந்துட்டேன், ரொம்ப நேரம் நின்று, அதை உங்களுக்கு கட் பண்ணி தான் கம்ப்ளைண்ட் நினைக்கிறேன். ஓகே இந்த சூனி கறி கிளவிக்கிட்ட கொண்டு போய் இதை கொடுத்துடலாம். நீ வேற நினைச்ச மாதிரியே நீ கொண்டு வந்துட்டியே, இந்த டிஷ்க்கு நீ கொடுத்ததுக்காக உனக்கு ஒரு சன்மானம் தரேன், வெச்சுக்கோ. ஓகே இந்த மிஷன் நீ கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சூனி கறிக்க மிஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அடுத்த மிஷன் எங்க இருக்குன்னா ட்ரெயினுக்கு பக்கத்திலே இருக்குங்க, வெப்பன் மிஷனா? ஒருவேளை வெப்பன் கிடைக்குமோ? இருங்க அங்க போய் செக் பண்ணி பார்த்தறலாம். சூனி கறி கிளவி கேட்டதை கொண்டு வந்து கொடுத்தனால நமக்கு ஸ்கார்ஃபா சம்திங் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன், இருங்க செக் பண்ணி பார்த்தறலாம். எத்தனை கொடுத்துச்சு? 44 கொடுத்துருக்குங்க. ஓகே இதை கொண்டு போய் ட்ரெயின் அப்டேட் பண்ணிடலாம். மிஷன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்றேன், ஒரே ஒரு மிஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த மிஷன் என்னன்னா, வீடியோ கிளிக்ல லைக் பட்டன் இருக்கும், லைக் கொடுத்துங்க, அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ரெண்டாவது மிஷன் பக்கத்திலே தான் இருக்குது, இங்கே தாங்க இருக்குது. இருங்க ட்ரெயினை நிற்கிட்டோம், நிறுத்தியாச்சு. வெப்பன் மிஷன் போட்டிருந்தது, இதை கம்ப்ளீட் பண்ணால் வெப்பன் ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது, எடுத்துக்கலாம். ஓகே வெளியே காம்பவுண்டே இவ்வளோ பெருசு கட்டி வச்சுருக்கான், உள்ளே போய் பார்ப்போம். என்ன நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அடையே சொட்டை, உன் பின்னாடி போடுற, உன் வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, என்ன போஸ் கொடுத்துட்டு நிற்கிறான். ஹலோ தம்பி, அந்த சார்லஸ் பூதத்தை அழிக்கிறதுக்கு நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், ஆனால் அது சைடு எஃபெக்ட் ஆகி இப்படி நெருப்பு பிடிச்சிருச்சு, அதோட சாம்பல் கிடைச்சா கூட எனக்கு சந்தோஷம், எப்படியாவது இந்த நெருப்பால் உனக்கு ஒரு பொருள் தரேன். சொட்ட மாட்டையா, இது எப்படிரா நான் நினைப்பேன், ஐயோ இதுக்குள்ளே போயிட்டு ஏதாவது பண்ணுமா, உள்ளே போய் பார்ப்போம். அப்போ அனல் காத்து அடிக்குதுங்க, நெருப்பு நம்ம மேலே போடுது, வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். மழை வேகமாக வந்துச்சுன்னா கூட இது அணையும், ஆனால் மழையே காணாம் சும்மா சும்மா பெய்யும், இப்போ காணாம். ஓகே இங்கே ஒரு ஸ்கிராப் இருக்குது, எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம், தண்ணி மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே எதுவும் இல்லை, தண்ணி 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 தண்ணி, எங்கடா வச்சுருக்கீங்க தண்ணியை?
இதை பார்த்தா தண்ணி தொட்டி மாதிரி தான் இருக்குது, இதுக்குள்ளே தண்ணி இருக்குமோ இருங்க. இங்கே ஒரு கேட் வால் கொடுத்துருக்கானுங்க, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். திருவு 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 ஐயே பீச்சுக்கிட்டு அடிக்குது தண்ணி, நெருப்பு அணையுது. நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய மூளைக்காரங்க, இதெல்லாம் சிம்பிள் மெத்தடு, மேலேயே இருந்தது தொட்டி. ஆனால் இந்த சொட்டை எனக்கு மண்டையில் மூளை இல்லை, முடியும் இல்லை. தம்பி நீ வேற லெவல்ரா, அந்த டேங்க்ல இருக்க தண்ணியை வச்சு தணைச்சிட்டியே, உனக்கு ஒரு வெப்பன் தரேன் வச்சுக்கே. அப்போடா இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க, இவன் வெப்பனும் நமக்கு கொடுத்துட்டான். ஆனால் வெப்பனை காணும், ஏடா வெப்பனை காணும், அடையே சொட்டை குர்ரா வீட்டுக்குள்ள தான் வச்சுருக்கானா. இங்கே ஏதாவது இருக்குமா? பெயிண்டுட்டப்பா, ஆரஞ்சு கலர் ஓகே, இதை எடுத்துக்கலாம். இங்கே ஸ்க்ராப் இருக்குது, எடுத்துக்கலாம். வேறு எக்கடா வெப்பனை காணா, அடையே வெப்பன் மிஸ் இருக்கா, இது வெப்பன் கொடுக்கணுடா, நீ அதை கொடுக்காமல் மிச்சதெல்லாம் கொடுக்குறேன். ஒருவேளை டைரெக்டாக ட்ரெயினுக்கே போயிருக்குமோ, இருங்க அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரெயின் எங்கே நிறுத்தணும், ட்ரெயினை காணா. ஆஹா, ட்ரெயின் இல்லாமல் எப்படி இந்த ஊரை விட்டு போவேன். அப்போடா ட்ரெயின் கிடச்சிருச்சுங்க, இதுக்குள்ளே ஏறிக்கலாம். ஓகே, ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருங்க, அப்டேட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே ஈக்குவல் லெவலாக அப்டேட் பண்ணிடலாம். இதில் ஸ்பீடு வந்து ட்ரெயின் வேகமாக போகிறதுக்கு, டேமேஜ் வந்து கன்னில் சுடுறோம் பார்த்தீங்களா, அது டேமேஜ் அதிகமாக போகிறதுக்கு. கடைசி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்லஸ் நம்ம ட்ரெயினை அடித்து உடைக்கும், அப்போ டேமேஜ் ட்ரெயினுக்கு கம்மியாக வரதுக்கு. இங்கே எதுவும் வெப்பன் இருக்குங்க, இது எடுத்து மாட்டி பார்ப்போம். என்னது இது, வா நெருப்பு, இதை தான் அவன் கொடுத்தானா, அவன் வீட்டுக்குள்ளே இதை ட்ரை பண்ணும் போது தான் நெருப்பு பிடிச்சிக்க சாட்டுக்கு, வேறு லெவலுங்க. இப்போ அந்த பூதம் வந்துச்சுன்னா இதை வச்சே சாவடிச்சிட வேண்டியதான். இன்னொரு வெப்பன் இருக்குது, ஓ அது கிளிப்பு மாதிரியாட்டுக்கு, அதை போட்டால் இதை கழட்டி வச்சுருவானாட்டுக்கு. பெயிண்டப்பாக இருக்குது, ஆரஞ்சு கலர் கொடுத்து பார்ப்போம். வா சூப்பராக இருக்குங்க ஆரஞ்சு கலர், இதுக்கு முன்னாடி மங்கி போன கலரில் இருந்தது, இது கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மிஷினுக்கு போவோம். நெக்ஸ்ட் மிஷின் எங்கே இருக்குது? ஆ அந்த சுரங்குங்க, அந்த சுரங்குக்குள்ளே போய் முட்டை எடுத்துடுவான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு முன்ன சொல்லிச்சு பார்த்தீங்களா, அங்கே தான் போக போகிறோம். ஓகே, ட்ரெயினை முன்னாடி மூவ் பண்ணியாச்சு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. சிங்கம் புலிலாம் அந்த காட்டில் இருக்குமானா தெரில, ஆர்ன் அடிச்சுக்குவோம். இதுக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த சார்லஸ் பூதம் வந்து எல்லாத்தையும் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அடித்து சாப்பிடுச்சு சாப்பிட்றோம். அதனால இந்த காட்டுக்குள்ளே சிங்கம் கரடி யானைன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது, அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த சார்லஸ்ங்கிற அந்த ட்ரெயின் பூதம் இருக்கு. ஓகே, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, பிரேக்கப் போடுறா. என்னடா பிரேக் நிற்க மாட்டேங்குது, அப்பாடா நின்றுச்சு. ஓகே, இதுதான் அந்த குகையா, இதுதாங்க அந்த மைமிங் இடம் மட்டுக்கு. ஓகே, இதுக்குள்ளே இந்த சுரங்கத்துக்குள்ளே போய் தான் அந்த முட்டையை எடுத்துகிட்டு வர போகிறோம். ஆனால் இதுக்கு அந்த பிளாக் ஸ்குவாட் இருப்பானுங்களே, முகமூடி போட்டவனுங்க இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அது சொல்லிச்சு. ஆனால் இங்கே யாரும் இருக்க மாதிரி தெரியல. இந்த இடத்த பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது, கேஜிஎஃப் படத்தில் வர அதே இடம் மாதிரியே இருக்குங்க. கேஜிஎஃப் படத்தில் அந்த யாஸ் வந்து அந்த ஒரு வயசானவரை கீழே போய் அடித்து கூட்டிகிட்டு வருவார் பார்த்திங்களா, காப்பாற்றி, அந்த இடம் மாதிரியே இருக்குது. நம்ம பார்த்து போவோம். இங்கே ஏதோ லிஸ்ட்டு வச்சுருக்கானுங்க, யாருக்கும் லெட்டர் எழுதி வச்சுருக்கான். இது நமக்கு தேவையில்லை, இது படித்தாலும் நேரம் ஆகும், சீக்கிரம் இந்த கேம் பிளே முடிக்கணும். ஓகே, எப்படி போகிறது? ஆ இங்கே ஒரு வழி போகுது. ஆ இங்கேயுமோ இருக்குங்க பெட்டி, அது பக்கத்தில் யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை. ஓகே, இந்த பெட்டிக்குள்ளே ஏதாவது நல்ல பொருளாக வச்சுருந்தாருங்கன்னா பரவாயில்ல, கன்று கிடச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு, ரெண்டு ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ மூணாவதும் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பெட்டிக்குள்ளே இருக்குது பெயிண்டுட்டப்பா, அட பாவிகளா, பச்சை கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கானுங்க ட்ரெயினுக்கு பெயிண்ட் அடினான்னு சொல்லிட்டு. ஓகே, எடுத்துகிட்டு போவோம். எந்த பக்கம் வந்தோம்? இப்படி வந்தோம். ஓகே, இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். முட்டை எங்கே வச்சுருப்பானுங்க காணோம், இதுக்கு மேலே வழி இல்லை. ஓ இப்படி போகணுமா? ஓகே, இந்த வழி எப்படி போகுதோ அப்படியே போவோம். நிறைய இடத்துல ஸ்கிராப்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே ஏதோ லைட் எரியுதுங்க. ஓ பாலமா, கீழே போருங்க, ஏதோ பச்சை கலரில் இருக்குது. ஆஹா, ஏதோ கொடூர பூதம் இருக்க மாட்டுக்கே, பார்த்து போவோம். யாரோ இருக்காங்க, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தோம், அங்கெல்லாம் எங்கேயுமே வெளிச்சமே இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், நெருப்பு பற்ற வச்சுருக்காங்க, கண்டிப்பாக யாரோ இருக்காங்க, பார்த்து தான் போகணும் இந்த இடத்துல. ஒருவேளை அந்த முகமுடி போட்டவனுங்க தான் இருப்பானுங்களோ, உங்ககிட்ட மாட்டினா நம்ம அவ்வளோதான். ஓகே, பார்த்து தான் போகணும். இங்கே இருக்கானுங்களா? இங்கே யாரும் இல்லை, லைட்டெல்லாம் வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா. ஓ யாரோ இருக்காங்கங்க, சவுண்டு கேட்குது, யாரோ விசில் ஊதுற சவுண்டு கேட்குது. ஹலோ, எஸ்கியூஸ் மீ, எனிபடி ஹியர்? யார் அது? எங்கே கண்ணு வச்சு சுடுறோம். ஐயோ, பாதி ஹெல்த்தை குறைச்சிட்டான். ஐய், நம்ம தேடி வந்த முட்டை, இந்த முட்டை எடுத்துட்டோம், இங்கே இருந்து வெளியே போகணும், அது உசரோடு போகணும். இவன் வேறு கண்ணை வச்சு பின்னாடியே துரத்திட்டு வரான். வரானா? இருங்க பார்ப்போம். அவன் வரங்க வரங்க, அவன் ஷேடோ தெரியுதுங்க, இங்கே நிற்கவே கூடாது, அவன் வேறு பின்னாடியே வரான். இருங்க, அவனை நம்ம ட்ரெயினுக்கிட்ட கூட்டிகிட்டு போய் நம்ம ட்ரெயினில் இருக்க கண்ணை வச்சு அவனை போட்டு தெரியலாம். அவன் வரான் 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 வரான், உற 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 நின்றாத. ஐயோ சுடுறோம், அவன் வருங்க, சுட்டு சுட்டு நம்ம போகிறதுக்குள்ளே சாவடிச்சிருவானாட்டிக்கே. ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தான் போகணும் இதுக்கப்புறம். ஓகே, இதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தான் போகணும், ஏன்னா அவன் சுட்டாலும் நம்ம மேலே படாது, அது மாதிரி தான் ஓடணும். ஓகே, பாதி தூரம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரெயினுக்கு மட்டும் போயிட்டோம்னா அங்கே போய் அவனை போட்டு தெளிடலாம் நம்ம. டே இனிமே வாட மாட்டான்னு நினைக்கிறேன். இருங்க திரும்பி பார்ப்போம். ஐய் வர வர, அஜ்யோ ஜோ, இவன் விட மாட்டானாட்டுக்கே, நான் சும்மா சொன்னாலும் விட மாட்டானாட்டுக்கு. ஓகே, நம்ம இந்த கண்ணுக்கு மேலே பார்க்கலாம். வாடா டே, இப்போ வாடா, உன்னை பொசுக்கிறோண்டா, வாடா, அந்த வாங்கிடா.
எரியறான் பாருங்க. போடா சாவுடா தக்காளி, என்ன அடி அடிச்ச என்ன, ஷார்ட்கட்ல பொல பொலன்னு பொலந்துட்டான், அதான் நெருப்பை பத்த வச்சு விட்டேன். சாவு எங்க கிடக்குறான், இங்க கிடக்குறான் பாருங்க. இவனுங்க மாதிரி நிறைய பேர் இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொன்னாரு. அது இல்லாம இவனுங்களுக்கு டான் ஒருத்தன் இருப்பானா, இவனுங்களே கொடூரமா இருக்கானுங்க. இவனுங்க டான் எப்படி இருப்பானோ தெரியல. ஓகே, நம்ம கிட்ட ஸ்கிராஷ் பத்து தான் இருக்கு, அதை வச்சு எதுவுமே அப்டேட் பண்ண முடியல. ஓகே, நம்ம எடுத்துட்டு வந்த முட்டை இருக்கு, அந்த முட்டையை எங்க கொண்டு போய் வைக்கணும்னு வச்சுக்கீங்களேன். காட்டுக்கு நடுவுல ஒரு கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி சொன்னாங்க. இதுதான் நினைக்கிறேன், இருங்க ஜூம் பண்ணி பார்ப்போம். இதை பார்த்தா கோயில் மாதிரி இல்ல. இது கோயில் தாங்க, ஏதோ பெருசா கோபுரம் மாதிரி வச்சிருக்கானுங்க. இதுல சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வச்சிருக்கானுங்க, அதுக்குள்ள கொண்டு போய் அந்த முட்டையை வைக்கணும் மாட்டுக்கு. அதுதான் நம்ம பண்ண போறோம். ஒரு முட்டை கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் ரெண்டு முட்டையை எடுக்கணும். எடுத்துட்டு போய் அந்த கோயில்ல வைக்கணும் சென்டர்ல. இருங்க ட்ரைலர் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஏன்னா அந்த புது எதுவும் வந்துற போகுது. இப்போ எங்கே போகணும், நெக்ஸ்ட் மிஷின் வந்து பக்கத்தில் எதுவும் இல்லை. எங்கே இங்கே இருக்குங்க, இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கேம் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. என்னங்க ட்ரெயின் சவுண்டு கேட்குது, ஆஹா அந்த சேர்லஸ் சவுண்டு கேட்குதுங்க, எங்கே வருதுன்னு தெரியலையே. ஐயோ வருது, முன்னாடி வருது. ஆஹா இருங்க அதை போட்டு தரலாம். ஏ சார்லஸ் என்கிட்ட நெருப்பு இருக்கு, வந்தீங்கன்னா பொசுக்கி விட்டுருவேன், வந்துடாத. ஆஹா வருது, இருங்க ஃபுல்லாக பொசுக்கிடலாம். ஐயோ இது வேற ஹீட் ஆக மாட்டேங்க, ஹீட் ஆனால் இதை மாற்றணுமா, இருங்க மாற்றியாச்சே. இப்போ சொல்கிறேன் பாரு, இருந்தால் வாங்கி கேஜிஎஃப் படம் யாசு நாடு பெரியமா கண்ணை வச்சு உன்னை போட்டு தொடர எட்டுக்கால் பூச்சி. ஆஹா பக்கத்தில் வந்துருச்சே, இருக்கு இருக்கு. ட்ரெயினை வேற ஃபுல் டேமேஜ் பண்ணிடுச்சு, ட்ரெயினுக்கு ஹெல்த் ஏற்றிக்கலாம். ட்ரெயினை ரிப்பேர் பண்ணியாச்சு, இப்போ மறுபடியும் இந்த கண்ணை வச்சு சூடலாம். அதுக்கு ஹெல்த் மேலே காட்டுது பார்த்தீங்களா, அதுக்கு ஹெல்த் பாதி குறைச்சிட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடும்னு சொன்னாங்க. ஓகே இந்த கண்ணை மறுபடியும் மாற்றிக்கலாம். இது வேறு ஹீட் ஆகிடுது, இது சார்லிஸ் வேணடத்தலாம், இவ்வளோ வேகமாக திருத்துறேன் வேணாம். ஆஹா இது விடாதாட்டிக்க, கண்ணு வேற ஹீட் ஆகிடுச்சா, கண்ணை மாற்றுவோம். இல்லைங்க இப்போ ட்ரெயினை ஃபுல் அப்டேட் பண்ணிக்கலாம், ட்ரெயினை ஃபுல் ஹெல்த்து குறைச்சிருக்கீங்க. ஓகே இதுக்கு மேலே நம்மளால் அப்டேட் ட்ரெயினை சரி பண்ண முடியாது, எனக்கு எல்லாமே நம்ம செலவு பண்ணிட்டோம். இப்போ மட்டும் இது ஓடலடா, நம்ம கதை முடிஞ்சிச்சு, மறுபடியும் கண்ணை மாற்றிக்கலாம். இப்போப்பா இந்த பெரியமா கண்ணில் சொல்கிறேன், அது ஓட போகுது. அப்போ தெரிச்சுட்டு ஓடிடுச்சு. ஓய் நின்று எங்கே ஓடுற, அது ஓடிடும், ஏன்னா அதுக்கு உசுறு பயம் வந்துருச்சு, சாப்பிடுச்சிருவான்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. பெரியமா கண்ணா கொக்க. ஓகே ரொம்ப தூரம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன், இங்கே ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணாமே வந்துட்டோம். அங்கே போய் இப்போ அந்த மிஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு, ஏன்னா இது பெரிய கேமு, கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வந்துச்சு. அதை நான் கட் பண்ணி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லிட்டு மூணு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த மூணு பார்ட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்குங்க. இந்த வீடியோக்கு ஒரு 8K லைக் டார்கெட் வச்சிருக்கோம், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மூணு வீடியோ வரும், இல்லைன்னா வராது. பார்ட் டூ பார்ட் த்ரீக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனால் கொடுத்து வச்சுங்க, அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் வந்ததெல்லாம் சாதாரணமாக, இதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் பூவும் இன்னும் பயங்கரமாக வரும், ஏன்னா அதை அடித்து துரத்திட்டுமா அடுத்த டைம் இன்னும் அப்கிரேட் வெர்ஷனில் வரும். அதுக்கு நம்மளும் கண்ணை புதுசு புதுசாக வாங்கணும், அந்த மிஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ யா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், இதோட ஒரு சூப்பரான வீடியோ.